நற்பவி நற்பவி நற்பவி. ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதியங்கள் பாராயணம், அதே மாதிரி சில பாடல்கள், சில முக்கியமான தெய்வ அனுக்கிரக கிரந்தங்கள், மந்திரங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, கடன் இல்லாமல் வாழக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சிக்கல், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, இப்படி கழுத்து நெருக்கக்கூடிய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே ஏராளம் உண்டு. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய காலகட்டத்திலிருந்தே வந்து அவ்வப்போது மகான்கள் தோன்றி, சித்தர்கள் தோன்றி, தெய்வங்களே அவதாரங்களாக தோன்றி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் இதை பற்றி நான் சொல்வது காரணம் என்னவென்றால், இதன் மூலம் வந்து நிறைய பேரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது வேற என்ன அப்படின்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திரம், இது ஆதிசங்கரர் பெருமான் அருளியது. ஆதிசங்கரர் வந்து அவர் வந்து எப்போவுமே வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகிறது எல்லாமே வந்து சன்னியாசிகளுக்கு உகந்த ஒன்று. நிறைய இடங்களுக்கு வந்து நடந்தே செல்வார்கள். அப்படியே ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அவர் வந்து அந்த பகவதி பிச்சாந்தேகின்னு நிற்கும்போது அவங்க வீட்டில் வந்து அந்த நெல்லிக்காயை அளித்தார்கள் என்று ஒரு புராண வரலாறு உண்டு. அங்கே கனகதாரா சூத்திரம் பாடிய ஒரு உண்டு. அந்த கனகதாரா சூத்திரம் பாடினோடனே அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டத்தில் இருந்தவங்க தங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்தாங்க. அவங்களுக்கு கூட வச்சுக்காமல் அந்த நெல்லிக்காய், மகாலட்சுமி அம்சம் பிருந்திய நெல்லிக்காயை அளித்தார்கள். அதனால் அவர் கனகதாரா சூத்திரம் பாடின உடனேயே அவங்களுக்கு வந்து எல்லா செல்வங்களும் கிடைத்தது என்பது தான் அதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த கனகதாரா சூத்திரம் வீடுகளில் படிக்கப்பட வேண்டும், வீடுகளில் பாராயணம் பண்ணப்பட வேண்டும், அதெல்லாம் நிறையா கேட்கப்பட வேண்டும். தினசரி வந்து கனகதாரா சூத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க 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 அந்த வீட்டில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இது வந்து ஆதிசங்கர பெருமான் அப்படிங்கிறவர் சிவபெருமானோட அம்சம்தான். அவர் தான் வந்து நிறைய வந்து இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல பதிவுகளை அவர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். நாம் வந்து சில விஷயங்களை நாம் வந்து பின்பற்றுவது கிடையாது, காலப்போக்கில் அதை வந்து தூக்கி கடாசிட்டு போயிட்டுறது தான் இன்றைய கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடு என்றே சொல்லலாம். மறந்துடுவாங்க. இப்படிலாம் ஒன்று இருக்கானே தெரியாத நபர்கள் நிறைய பேர், திருப்பதியங்களை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர், வாசிதீரவை காசு நல்குவேர் படித்தால் பணம் வரும், பிரச்சனைகள் நீங்கும், கேடுகள் ஆகலும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். அதேமாதிரி கனகதாரா சூத்திரம் எல்லாத்துக்குமே அந்த வீட்டில் வந்து தனதானிய பிராப்தி என்று சொல்லப்படக்கூடிய சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியது கனகதாரா சூத்திரம். பாராயணம் அது வந்து நாமளே படிக்கணும், நாம் கேட்கணும், தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து வந்து அதை நாம் படிக்க 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 வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கே வந்து லட்ச லட்சமாக வரணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து லட்சத்திற்கு தகுந்த வேலையை செய்யணும்ல, உழைப்பை போடணும்ல, அதையும் செய்ய வேண்டும். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பைக்கு வரும். 1000 ரூபாய்க்கு உழைச்சா 1000 ரூபா தான் வரும், 10000 ரூபாய்க்கு உழைச்சா 10000 ரூபாய்க்கு வரும், 1,00,000 ரூபாய்க்கு உழைச்சா 1,00,000 ரூபா வரும், 1,00,000 ரூபாய்க்கு உழைச்சா 1,00,000 ரூபா கண்டிப்பாக வரும். ஆனால் உழைக்காமலே உட்காந்துட்டு சோத்திரம் பண்ண எனக்கு ஒன்றும் வரல, கனகதாரா சோத்திரம் பண்ண எனக்கு வரல அப்படின்னா அது எப்படி வரும்? நம்ம வந்து இதெல்லாம் சப்போர்ட்டிங்கான விஷயம். மந்திரத்தால் மாங்காய் அடிக்கலாம்,
மந்திரத்தால் என்ன வேணால் பண்ணலாம், ஆனாலும் நாம் உழைக்க வேண்டும். உழைக்காமலே உட்காந்துட்டு லாட்ரியில் வரணும், அதில் வரணும், இதில் வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.